திருநாளுடைய சிவனையை போற்றி எண்ணற்றவர்க்கும் இறைவா போற்று. பேரானந்த பெருவாழ்வு தோறும் குருவர்களும் திருவர்களும் கூடிய அற்புதமான பொது வாழ்வியல் சிந்தனை. ஒரு பெண்மணி கேட்டிருக்காங்க, நான் போய் கோயிலில் போய் விளக்கு போட்டேன், விளக்கை தூக்கி காமிச்சேன், அந்த கோயிலில் ஐயர் நீ சத்தம் போட்டார், எல்லாரும் காமிக்கிறாங்க, நானும் காமிக்கிறேன், என்னையை மட்டும் காமிக்கக்கூடாதுங்கிறார். நியாயமான உண்மையானது தான். வீட்டில் நீங்கள் குத்து விளக்கு ஏற்றுறீங்க சாமிகிட்ட, குத்து விளக்கு தூக்கி காமிப்பீங்களா ரெண்டு கையிலையும், இல்லை குத்து விளக்கு சுற்றுவீங்களா? நீங்கள் வீட்டில் விளக்கு ஏற்றுற பழக்கம் இருந்ததுன்னா காமாட்சி விளக்கு வச்சுருப்பீங்க, காமாட்சி விளக்கு எடுத்து இல்லாட்டி இல்லை மகாலட்சுமி விளக்குன்னு சொல்லுவாங்க, அந்த விளக்கு ஏற்றி வச்சு சுற்றுவீங்களா சாமிகிட்ட? பண்ண மாட்டீங்க. அதுபோல் தான் வழிபாட்டுகளில் பொது வழிபாடு நடக்கக்கூடிய இடங்களில் அவங்க அர்ச்சகர்களை தவிர வேறு யாரும் விளக்கு ஏற்றி காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க காமிக்கிறது ஆரத்தி, இறைவனிடத்தில் காமிக்கக்கூடியது கற்பூர ஆரத்தின் பேர். அதை சொல்லலே அந்த பொருள் இருக்குது. கற்பூரம்ங்கிறத பற்றி ஏற்கனவே குறிப்பிட்டோம், பச்சை கற்பூரம் தான். அதுபோல் பெண்கள் தான் விளக்கு ஏற்ற வேண்டும். விளக்கு ஏற்ற வேண்டும்னா என்ன, போய் சாமிகிட்ட வச்சு புது சிட்டி வச்சு நல்ல நெய் விளக்கோ நல்ல நல்லெண்ணெய் விளக்கோ ஏற்றணும். கோயிலுக்கு வெளியே விற்பாங்க, டால்டா விற்பாங்க, நெய்யும்பாங்க, நெய் விளக்கு 10 ரூபா. என்ன நான் அதை இன்றைக்கி விற்கிற விலை வாசி, நீங்கள் வீட்டுக்கு வாங்குற நெய் விலை ஜாஸ்தியாக இருக்குது. கோயிலில் போடுறது விளக்கேற்றும் எண்ணெய் அப்படின்னு, நம்ம யாருக்கும் விரோதம் கிடையாது. ஆனால் எதை உண்மையான பொருளாக பயன்படுத்துகிறோமோ, இறைவனுக்கு சந்தன அபிஷேகம் நடைபெறுதுங்கிறான், சந்தனம் மஞ்சள் கலர்லையாக இருக்குது. ஃபாரஸ்ட் இலாக்காக்காரங்கள்ட்ட கேட்டால் சொல்லுவாங்க சந்தனம் என்ன கலரில் இருக்குன்ட்டு. அப்போ இறைவனிடத்துலேயே பொய் சொல்கிற மாதிரி ஆகிப்படுது. நல்ல சந்தனம், நல்ல சந்தன மரத்தோடைய இது சாக்லேட் கலரில் தான் இருக்கும், அந்த மாதிரி கருப்பு கலந்து தான் இருக்கும். கருஞ்சந்தனம் செஞ்சந்தனம் தான் பேர். ஆனால் இந்த சாக் பவுடர் எல்லாத்தையும் சந்தனம்னு சொல்லிக்கிறோம். இறைவனிடத்தில் நம்ம எல்லாம் பொய்யாக சேர்க்கறதுனால நம்ம கிடைக்கிறதெல்லாம் பொய்யாக கிடைக்கிது. நம்ம எப்போ எல்லாத்தையும் மெய்யாக மாற்றுறோமோ, பொய்யின்றி மெய்யோடு நெய் கொண்டு போனால் சபரிமலையில் மட்டும் இல்லை, எந்த கோயிலுக்கு போனாலும் நல்ல பலன் உண்டு. மகிழ்ச்சி, நன்றி.